வணக்கம். நான் ஜோக்கர் துளசி பேசுகிறேன். இந்த 1000வது எபிசோடு வருவதற்கென்று ராடான் டிவியில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இருக்கு. அது ஒரு பெரிய எபிசோடே பண்ணலாம். அதனால் பட்டி தொட்டியிலிருந்து பாமர மக்கள் இருந்து படித்தவங்க வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிலைமை இதில் வந்து வாணி ராணி தான் மிகப்பெரிய ஒரு கேரக்டர். அருமையான இரட்டை வேடம். இரட்டை வேடம் நடிப்பதுன்ற சாதாரண விஷயம் அல்ல. அதில் வந்து இந்த கேரக்டர் வேறு அந்த கேரக்டர் வேறுன்னு பிரித்து காட்டுறது இருக்கிற அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள். நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதாவது ரெண்டு கேரக்டரையும் எப்படி செய்ய முடியுங்கிறத மற்ற சீரியலில் வருகின்ற நடிகைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மிகப்பெரிய பாடமாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நடித்த டெக்னீஷியன்கள், கேமராமேன்கள், எடிட்டர்கள், டப்பிங்கி ஒர்க் பண்ணினவங்க அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சீரியலுக்கு கதாசிரியர்களாக இருக்கின்ற குமரேசன் சார் அவர்களும், பாராகவன் சார் அவர்களும், இயக்குநராக இருக்கின்ற ஓஎன் ரத்னம் அவர்களும், பரமனுக்கு முக்கன், இந்த வாணிராணிக்கு முக்கன்ன்றது போல இந்த மூன்று பேரும் இந்த பலத்துக்கு மிக முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. அற்புதமான உழைப்பு, அசாத்தியமான உழைப்பு. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் இன்றைக்கி எல்லோரும் அதை பார்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விமர்சனம் பண்ணுறத வாங்கிக்கிட்டு உள்வாங்கிட்டு அப்படியே மாற்றி மாற்றி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 1500வது எபிசோடு தாண்டி வந்துடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுவரைக்கும் பொறுமையாக எங்களை எல்லோரும் ரசித்து பாராட்டிக்கிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வாணிராணியை யூடியூப்பில் பார்த்ததோடு நிற்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் திருப்தி, உங்களுக்கும் திருப்தி. வணக்கம்.